தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ஈஸியாக இயற்கையான முறையில் நம்ம வயிற்றை வந்து சுத்தப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்போட ஆரோக்கியமே வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து காரணமாக இருக்குது. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஆரோக்கியம் இல்லாத உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி நிறையா வந்து சாப்பிட்டு நம்ம வயிறை வந்து நம்மளே வந்து கெட்டுப்போக வச்சிடுறோம். சில நேரம் நம்ம வயிறு கெட்டு போயிருக்கிறது வந்து நமக்கே தெரியாமல் இருக்கும். சரி, வயிறு கெட்டு போயிருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம வயிறு கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணமாக வந்து சில அறிகுறிகள் வந்து வெளிப்படுத்தும். அந்த அறிகுறியை வச்சு நம்ம வயிறு கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அது என்னென்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வாய் துர்நாற்றம். சில நேரம் நம்ம யார்கிட்டயாவது பேச போகும்போது அவங்க வந்து முகம் சுழிப்பாங்க, இல்லைனா நம்மளே வந்து ஹேண்ட் செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம வாய் துர்நாற்றம் பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து பசி இல்லாமல் இருக்கும், சாப்பிட ஒரு ஆர்வம் இல்லாமல் பசி இல்லாமல் இருக்கும், அது ஒரு காரணம். அதுக்கப்புறமா நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து நச்சுத்தன்மை வந்து தங்கி, அப்படி சாப்பிட்றதுனால நச்சுத்தன்மைகள் தங்கி சின்ன சின்ன பூச்சிகள் வந்து உருவாகும். அது நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, வயிறு உப்புசமாகிடும், தொப்பை உழுகும், இந்த மாதிரி காரணங்கள்லாம் ஏற்படும். இதெல்லாம் சரி பண்ண வந்து இயற்கையாகவே வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ஒரு வழியை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. அதைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து வயிற்றை க்ளீன் பண்ண என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. தண்ணீர் எடுத்து அதை சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணதுக்கப்புறம் மிதமான சூட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய், சிலபத்துக்கு தெரியாது விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அந்த விளக்கு எண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவை குடித்தா போதும். அதை குடிச்சிங்கன்னா 15 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு அதோடய வேலை வந்து வேலையை காட்டி வயிற்றுக்குள்ளே உள்ள கிருமிகள் நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே வந்து வெளியே தள்ளிடும். அதோட இன்னொரு டிப்ஸுன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அந்த கலவையில் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு பாதி வெட்டின எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி கலக்கி குடிச்சிங்கன்னா சளி தொல்லை வந்து வரவே வராது. இந்த தண்ணியை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து குடிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த தண்ணியை குடிக்கும்போது வந்து வெறும் வயிற்றில் தான் வந்து இந்த தண்ணீரை வந்து குடிக்கணும். ஆனால் அப்படி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் பச்சை தண்ணி எடுத்து குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை குடிங்க. 15 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து கொடுக்கலாம். ஆனால் கால் டம்ளர் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு க்ளீன் ஆகி வயிற்றில் எந்த நச்சுத்தன்மை, புழுக்கள், என்ன சொல்கிறது, வயிறு உப்புசம், உப்பை, இந்த பிரச்சனை வந்து வரவே வராது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என்னோடய புது சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் ஒரு தடவை போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்பத்.